ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்ம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட் வந்துருக்கிறது உங்கள் விஜய் முகேஷ் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலா அஜித் அவர்கள் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்துக்கு துணிவு படத்தை விட வந்து முப்பது கோடி வந்து சம்பளம் அதிகமாக வாங்கியிருக்காராம்மா ஸோ அதற்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ எதனால இப்போ முப்பது கோடி அதிகமாக கேட்டிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வருஷம் பொங்கலுக்கு துணிவு வாரிசு ரெண்டுமே ஒன்றா தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ விஜய் படத்தை விட அஜித் படத்துக்கு அதிக வசூல் கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது பட் இருந்தாலும் இந்த படத்தில் மூணாவது முறையாக ஹெச் விநாத் வந்து இயக்கத்தில் அஜித் அவர்கள் கூட்டணி அமைச்சிருந்தார் ஸோ இதே மா இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா போனி கபூர் தான் மிக பிரம்மாண்டமாக இரநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிச்சிருந்தார் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி வந்து லாபத்தை பார்த்தார் அந்த வகையில் இந்த படத்தில் அஜித்துக்கு எழுபது கோடி தான் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியாக இருக்கட்டும் சில விஜயாக இருக்கட்டும் கமல் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நூறு கோடிக்கு மேலே தான் சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்துக்கு விஜய் அவர்கள் இரநூறு கோடி சம்பளம் வாங்குறதாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இந்த சூழலில் அஜித் அவர்கள் இதற்கு முந்தைய படத்துக்கு வெறும் எழுபது கோடி வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அடுத்த படத்தில் எவ்வளோ வாங்க போகிறாரு அப்படிங்கறதா மேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இது தொடர்ந்து தற்போது இவரோட அறுபத்தி படமான விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமணி இயக்கத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு இந்த படத்தை லைக் அனுருவன் தான் தயாரிக்கிறாங்க ஸோ அதோட இவருக்கு ஜோடியாக த்ரிஷா கமிட் ஆகியிருக்காங்க இந்த ஷூட்டிங் கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி துபாயில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ பல மாதங்களில் இழுவையில் இருந்த இந்த ஷூட்டிங் வந்து எப்படியோ ஒரு வழியாக வந்து வெளிநாட்டில் ஷூட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நல்லபடியாக போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் அதற்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நேற்றை முன்தினம் வந்து அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் இறந்துட்டார் மிலன் அவர்கள் வந்து ஒரு ரத்தாகுமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற பணியில் இப்போ அதற்கு ஷூட்டிங் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற தகவலாம் வந்துட்டு இருக்கு இதற்கிடையில் துணிவு படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தில் இவருக்கு சம்பளத்தை விட ஸோ துணிவு படத்தில் வாங்கின சம்பளத்தை விட இப்போ இந்த படத்துக்கு வந்து முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே அதிகரிக்கவும் இருக்குதாமா அந்த வகையில் விடாமுயற்சி படத்தில் அஜித்தோட சம்பளம் நூற்றி அஞ்சு கோடியாக இருக்கிறது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரை இவரை பொறுத்தவரை வேணும்னா சம்பளம் அதிகரிச்சிட்டே இருக்கலாம் ஆனால் இவருடைய போட்டியாளராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை விட அஜித்துக்கு எப்பவும் சம்பளம் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து விஜய் ரசிகர்களாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு வேறு யாரையுமே முந்த விடாமல் டாப்பில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு பட் இருந்தாலும் தலைவர் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட எழுபத்தி ரெண்டாவது வந்து தான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் படத்தில் சும்மா மாதமான என்ட்ரி கொடுத்து செம்மையான ஒரு ஆக்டிங்கெல்லாம் எல்லாம் கொடுத்து ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் நாயகன் அப்படிங்கிறத வந்து கோலிவுட்டில் நான் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு ஸோ இப்போ அடுத்த படம் அவர் பார்த்திங்க அப்படின்னா தலைவர் ஒன் செவன்ட்டி வந்து பயங்கரமாக வந்து இப்போ ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துகிட்ருக்காரு பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான சூழலாக இருந்துகிட்டு இருக்குது பட் இருந்தாலும் ஒருவேளை விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த அளவை விட அதிகமான லாபத்தை வசூலித்து கொடுத்துருச்சு அப்படின்னா அஜித்துக்கு அடுத்த படத்துக்கு வந்து அதிக சம்பளம் வந்து இன்னும் எகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னே தெரிய வருது ஸோ அந்த வகையில் கூடிய விரைவில் விஜய் அஜித் இவங்களாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் ரஜினி சம்பளத்தை வந்து தொற்றுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு இதற்கிடையில் அஜித்தை வச்சு எப்படியாவது தன்னோட தயாரிப்பில் ஒரு படத்தையாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலாநிதிமாரன் வந்து சுற்று போட்டுட்டு வந்துட்டு அஜித் மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அவரோட சம்மதத்தை மட்டும் சொல்லிட்டா போதும் ஸோ நம்ம கலாநிதி மாதிரி எப்படியாவது வந்து அடுத்த படத்தை வந்து அஜித் அவர்களை வச்சு எடுத்துருவார் ஸோ அந்த வகையில் அஜித்தோட அடுத்த படத்தை கலாநிதி மாதிரி தயாரிப்பில் கண்டிப்பாக இவருடைய சம்பளம் நூற்றி கோடி வர தொடர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களோட மூலிமா அஜித் அவர்களோட கெரியரும் மட்டும் இல்லாமல் சம்பளமும் வேறு லெவல் எகிற போது அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஸோ அஜித் அவர்களோட சம்பளம் இப்படி உயர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க